12th ஸ்டாண்டர்ட் பயோசியாலஜி சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம். இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் இன் மெடிசினில் ஜீன் தெரப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம், வேக்சின்ஸ் பார்த்தோம், ஹியூமலின் ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஜீன் தெரப்பி, ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது என்ன? ஜீன் தெரப்பி தெரப்பினாலே ட்ரீட்மெண்ட்டு. என்ன ட்ரீட்மெண்ட்டு? ஒரு நோய்களுக்கு காரணி யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால் அடிப்படையாக ஜீன்கள் தான் காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஹெரிட்டரி டிசீஸ், ஏன்னா எல்லா நோய்க்கும் நம்ம அதுமாதிரி சொல்ல முடியாது, ஹெரிட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெரிட்டரி டிசீஸ் பரம்பரை வியாதிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஹீமோஃபிலி அந்த மாதிரி டிசீஸ். இந்த ஹெரிட்டரி டிசீஸுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அமைஞ்சுள்ள ஜீன் தான். ஸோ யாருக்கு அந்த ஹெரிட்டரி டிசீஸ் வந்திருக்கோ அவருடைய ஜீனில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பகுதி பழுதுபட்டிருக்கணும், அதாவது மியூட்டன்ட் அலீல் இருக்கும். ஸோ அந்த மியூட்டன்ட் அலீல், மாறுபட்ட அலீல், இல்லை சடன் சேஞ்சான அலீல் இருக்கக்கூடிய, ராங்கான ஒரு அலீல் இருக்கக்கூடிய ஜீனாக இருந்தாக்க கண்டிப்பாக அவருக்கு இந்த மரபணு நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிசீஸ் வரும். அப்படி மரபணு நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும், ரைட்? அந்த வகையில் பார்க்கப்போனால் ஜீன் தெரப்பினால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும். ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் வித் த கரெக்டிவ் ஜீன். என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன், அதாவது பழுதுபட்டிருக்கக்கூடிய அந்த ஜீன் பகுதியை நம்ம எடுத்துகிட்டு மாற்றிட்டு நல்ல ஜீன், அதாவது அந்த பகுதிக்கான நார்மலான ஜீ இருக்கக்கூடிய, மற்ற நபர்களுக்கு இருக்கிற மாதிரி நார்மலான இருக்கக்கூடிய ஜீனை நாம் அந்த பகுதியில் உட்செலுத்துதல், அப்படி உட்செலுத்தி அதன் மூலயமா வரக்கூடிய புரதத்தை நார்மலான புரதமாக உருவாக்குறது, இதை தான் நம்ம வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ ஜீன், அப்போ ஜீன்கள் அப்படின்னாலே நம்மளுடைய நம்ம உடலில் நமக்கு உடலில் அடிப்படையே ஜீன்கள் தான். ஜீன்கள் என்ன கொடுக்குதோ, ஜீன்கள் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து நம்மளுடைய செல்கள் செய்யும். அப்போ ஜீன்கள் வந்து கெட்டு போயிருந்தால் நல்ல புரதம் வராது, கெட்ட புரதம் தான் வரும், அதை கெட்ட ஃபினோடைப்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லையா? ஸோ ஜீன்கள் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஃபினோடைப்ஸ், நல்ல குணாதிசயம், நல்ல குணநலங்கள், இல்லை நல்ல வெளிப்புற தோற்றங்கள்லாம் உருவாகும், அதுதான் நம்ம ஃபினோடைப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ அப்போ அந்த அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கு நாம் நார்மல் ஜீனை வெக்டார் மூலயமா, வெக்டார் அப்படிங்கிறது வைரஸ் இந்த மாதிரியான டிஎன்ஏ, ஸோ இந்த மாதிரி வெக்டார் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் ஜீனை அவங்களுக்கு அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கு செலுத்த போகிறோம். அப்படி நார்மல் ஜீன் அவங்களுக்கு போனதுனால ஏற்கனவே இருந்த பழுதுபட்ட ஜீன் இருக்குது, அந்த பழுதுபட்ட ஜீன் இருக்கும்போதே இந்த நார்மல் ஜீன் போகுது, அந்த நார்மல் ஜீன் போய்ட்டு அவங்களுக்கு அந்த நல்ல புரதத்தை வர வைக்குது, அவங்க உடலுக்கு ஒரு நல்ல புரதத்தை, அவங்க உடலுக்கு ஒரு நல்ல ஃபீனோடைப்பை அது கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஜீன் தெரப்பினா என்னென்னு தெரியுதா? ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் டு த கரெக்ட் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இங்கே அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த பழுதுபட்ட அந்த ஜீனை நம்ம அகற்றி விட்டு நாம் என்ன நார்மலான நல்ல ஜீன்கள், நார்மலான ஜீன்களை நம்ம உட்செலுத்துகிறோம். எப்படி செலுத்துகிறோம்னா வெக்டாரை பயன்படுத்தி உட்செலுத்துகிறோம். அப்படி உட்செலுத்தும் போது அதன் மூலியமாக நல்ல பண்பு நலன்கள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல ஃபினோடைப், நார்மலான ஃபினோடைப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம், இல்லையா? ஸோ அப்படி முத முதல்ல நம்ம பண்ணுறது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்த நோய் வருவதற்கான காரணம் ஒரு சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் தான் காரணம். அந்த சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம அந்த நோய்க்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ், நிறக்குருடு அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ், இந்த ரெண்டு டிசீஸுக்குமே ஜீன் தெரப்பி மூலிமா கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒன்று, மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு தெரப்பியூட்டிக் மெஷர்ஸ், நோய் தீர்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய டிசார்டர்ஸ் இருந்தது, ஹெரிட்டரி டிசீஸில் நிறைய டிசார்டர்ஸ் இருக்குது, 300க்கும் மேற்பட்ட இந்த ஹெரிட்டபிள் டிசீஸ் இருக்குது, பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? மரபணு வியாதின்னு சொல்லுவோம். இது நிறையா இருக்குது, 300 இருக்குது, 300க்கும் மேலே இருக்குது. ஆனால் இதுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்க்குறாங்க, என்னென்னமோ வழிமுறைகளில், கன்வென்ஷனல் மெத்தடில், ட்ரெடிஷ்னல் மெத்தடில், என்னென்னமோ முறைகளில் ட்ரீட்மெண்ட் செய்து பார்க்குறாங்க, ஆனால் எந்த முறையிலுமே அந்த நோயை குணப்படுத்த முடியல.
அப்போ ஒரே முறையில் மட்டும்தான் ஒன்று அந்த ஜீனை மாற்றினா தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அப்போ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தெரப்பி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இப்போ ஜீன் தெரப்பியால் மட்டும்தான் முழுமையாக என்ன பண்ண முடியும், மரபணு நோயை தீர்க்க முடியும். ஸோ அப்போ இது ஒரு ஹைலைட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்ன காலகட்டத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜீன் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது. ரெண்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, மொதல் ஸ்டேஜ் ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பி. ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பி அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஜீனம் டு ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் ஜீன் சொல்கிறாங்க. பாரு என்னது ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல ஜீன்களை எடுத்து பாதிக்கப்பட்ட ஜீன் இருந்த இடத்துல இந்த நல்ல ஜீன்களை நம்ம பதிக்க போகிறோம், இன்சர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்சர்ஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் தான் ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பி. ஸோ அப்போ எந்த ஜீன் பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த ஜீனுக்கு பதிலாக அந்த இடத்துல நாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஜீனை செக்ரிகேட் பண்ணி அங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். புரியுதா? ஒரு நபர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறோம், வெட்டி அதை கொண்டு போய் இந்த நபருக்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் ஜீன் அகுமெண்டேஷன் தெரப்பி. அடுத்தது ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி. ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி என்ன, இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன். இது எதுக்கு இன்சர்ஷன் ஆஃப் ஆன்டிசென்ஸ் ஜீன், ஆன்டிசென்ஸ் ஜீன் அப்படிங்கிற ஒன்று இன்சர்ட் பண்ணுறாங்க. பேரில் இருக்குது ஆன்டிசென்ஸ். ஆன்டிசென்ஸ்னால் என்னது, எதிராக, உணர்வுக்கு எதிராக தான் ஆன்டிசென்ஸ். இது என்ன எதை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாமினன்ட் ஜீனோடைய எக்ஸ்ப்ரெஷனை கட்டுப்படுத்துது. அவங்க உடலில் ஏற்கனவே தவறாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே தவறான விஷயங்களை செஞ்சு தவறான ப்ரோட்டீனை புரதங்களை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இல்லையா, அவங்க உடலில் ஜீன் இருக்குது, ஜீனில் தவறு ஏற்பட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அதுதான் நம்ம மரபணு நோயின்னு சொல்கிறோம். அப்போ அதை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணோம், அங்கே ஒரு நியூ ஜீனை போட்டோம். ஸோ இப்போ ரெண்டு ஜீன் அவங்களுக்கு இருக்குது, ஒரு நியூ ஜீன் இருக்குது, அவங்க ஆல்ரெடி இந்த ஜீன் இருக்குது, சரியா? இப்போ அவங்க பாடியில் ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது மறுபடியும் குழப்பம் தான் வரும். அப்போ என்ன பண்ணோம், புதுசாக போட்ட ஜீன் மட்டும்தான் வேலை செய்யணும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது என்ன வேலை செய்யக்கூடாது. அப்போ ஏற்கனவே இருக்கிறது வேலை செய்யக்கூடாது, ஏன்னா அது ஒழுங்காக வேலை செய்யலை. அப்போ ஏற்கனவே இருக்கிறது வேலை செய்யக்கூடாதுன்னா அது வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் இது ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி. இந்த ஜீனை கட்டு ஏற்கனவே இருக்கிறவரை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் என்ன ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி அப்படின்னு ஒன்று. அப்போ ஜீன் தெரப்பியில் ரெண்டு, ஒன்று உள்ள உட்செலுத்துதல் ஜீன் அகுமெண்டேஷன், ரெண்டாவது ஏற்கனவே இருந்த ஜீனை அமைக்க வைக்கிறது, இதுதான் சரியா? அப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ஆன்டிசென்ஸ் ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆன்டிசென்ஸ் ஜீன் என்ன பண்ணுது, இன்ஹிபிட் த டாமினன்ட் ஜீன் அப்படின்னு பார்க்கணும், சரியா? அடுத்தது டைப்ஸ். டைப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சொமாட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்மலன் ஜீன் தெரப்பி. சொமாட்டிக் ஜீன் தெரப்பின்னு புக்கில் பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது உடல் செல்களில், பாடி செல்ஸில் சொமாட்டிக் செல்ஸ் டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா, சொமாட்டிக் செல்ஸில் சொமாட்டிக் ஜீன்ஸ் வந்து டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா, அந்த சொமாட்டிக் செல்ஸில் நம்ம ஜீன் கரெக்ஷன் பண்ணுறோம், ஜீன் தெரப்பி பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி. ஜெர்மலைன் ஜீன் தெரப்பி. ஜெர்மலைன் ஜீன் தெரப்பினா என்ன, டெஸ்டீஸ்லேயோ ஓவரிலையோ ஜேம் செல்ஸில் நீ வந்து டெஸ்டீஸ்லேயோ ஓவரிலையோ இல்லை செக்ஸ் செல்ஸ்லேயோ நீங்கள் இந்த ஜீன் தெரப்பி பண்ணுறீங்க. அண்டர்கோ ஜீன் தெரப்பி இன் செக்ஸ் செல்ஸ் மீன் தட் இஸ் ஜெர்மலைன் ஜீன் தெரப்பி. ஸோ செக்ஸ் செல்ஸில் ஜீன் தெரப்பி பண்ணும்போது அது ஜெர்மலைன் ஜீன் தெரப்பி. பாடி செல்ஸில் ஜீன் தெரப்பி பண்ணும்போது அது என்னது, சொமாட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுது. புரியுதா? ஸோ இந்த ஜீன் தெரப்பி எதுக்கு, ஒரு ஃபீனோடைப் ராங்காக போயின்னு இருக்குது, அந்த ராங்காக போயிருக்கக்கூடிய ஃபீனோடைப்பு காரணம் ராங் ஜீனோடைப் தான். அந்த ராங் ஜீனோடைப்பை மாற்றினா என்ன ஆகும், நார்மல் ஜீனோடைப் போட்டால் நார்மல் ஃபினோடைப் கிடைக்கும், இல்லையா? அந்த நார்மல் ஃபினோடைப்பு சொமாட்டிக் செல்ஸில் வருது நமக்கு அப்படின்னா ஜீன் தெரப்பி மூலிமா அதை சொமாட்டிக் ஜீன் தெரப்பின்னு சொல்ல போகிறோம். நார்மல் ஃபினோடைப் ஜெர்ம் செல்ஸில் வருது நமக்கு, இதனால் இந்த ஜெர்மலைன் ஜீன் தெரப்பியால் வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ரெண்டு வகை இருக்குது. அடுத்தது ப்ராசஸ் இன்வால்வ் இன் ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பியில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். புக்கில் இருக்காது, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும், டாபிக் வைஸ் எழுதி வச்சுக்கணும். பாருங்கள், ப்ராசஸ் இன்வால்வ் இன் ஜீன் தெரப்பி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஜீன், என்னென்ன ஜீன் மாறுபட்டு இருக்கோ அப்படிப்பட்ட அந்த ஜீன் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஜீனுக்கான மாற்று ஜீன், நார்மல் ஜீன்.
இப்போ இன்சுலின் ஜீன் மாற்று மாறுபட்டுருக்குதா, அப்போ இந்த இன்சுலின் இன்சுலினுடைய நல்ல ஜீன் எங்கே இருக்குது, அப்படிப்பட்ட ஜீன்களை நாம் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். அது ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஜீன், மேக்கிங் இட்ஸ் காப்பி. அந்த ஜீன்களுடைய மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜீன்களை என்ன நார்மலான இன்சுலின் ஜீன்களை மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து இல்லையா, அதை நாம் இன்சர்ட் பண்ணணும். எங்கே இன்சர்ட் பண்ணணும், டார்கெட் செல்லுக்கு. எந்த டார்கெட் செல்லுக்கு போகணும், பேன்க்ரியாஸுடைய பீட்டா செல்லுக்கு அது போகணும். அப்போ பேன்க்ரியாஸுடைய பீட்டா செல்லுக்கு அதை இன்சர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் தீஸ் ஆர் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் ஜீன் தெரப்பி. அடுத்து ப்ரிகாஷன். ப்ரிகாஷன் என்ன, இது கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் நோட் பண்ணி படிக்கணும். ப்ரிகாஷன் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, ஹவு த ஜெனிட்டிஸ்ட் ப்ரிகாஷ் டேக் ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸ் ஆர் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் டு த பேஷண்ட் ஹூ கம் ஃபார் ஜீன் தெரப்பி அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். புரியுதா? அப்போ ப்ரிகாஷன் என்ன, ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெனிட்டிஸ்ட் வந்து இல்லை அந்த ஜீன் தெரப்பிஸ்ட் வந்து உறுதியாக இருக்கணும். எதில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நபருக்கு ஜீன் தெரப்பி செய்யும்போது எந்த வித ஒரு பக்க விளைவும் எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். இவருக்கு ஜீன் தெரப்பி பண்ணும்போது நல்ல விதமான புரதம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலோட தெளிவான ஒரு பார்வையில் அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஜீன் தெரப்பி செய்கிறோம். அப்படி ஜீன் தெரப்பி செய்யும்போது என்ன அவருடைய நோய் எதிர்ப்பு, இப்போ எனக்கு ஜீன் தெரப்பி நடக்குது அப்படின்னா நான் ஜீன் தெரப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எனக்கு வேறு ஒரு வெளியிலேருந்து ஒரு நார்மலான ஜீன் எனக்கு செலுத்துகிறாங்க. அப்போ நார்மலான ஜீன் உள்ளே போகுது, எப்படி போகுது, அது ஒரு வெளியிலேருந்து உள்ளே போகிறதுனால என்னோட கிடையாது, அது அது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். அப்போ என்னுடைய நோய் எதிர்ப்பு செல்கள் என்ன பண்ணும், அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை எதிர்க்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு டிஎன்ஏ உள்ளே போகுதுன்னா, ஒன்று அந்த டிஎன்ஏவை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் எதிர்க்கிறதா, இல்லை அந்த டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் எதிர்க்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கிளியராக இருக்கும். சரியா, நான் சொல்கிறது புரியுதா, என்ன பாயிண்ட் சொல்கிறாரு, வெளியிலேருந்து ஒரு உள்ள ஒரு பொருள் போச்சுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன் எதிர்க்கும். இப்படி தான் ஒரு பாக்டீரியா உள்ளே போகும், இப்படி தான் ஒரு வைரஸ் உள்ளே போகும், இதே மாதிரி தான் ஒரு வைரஸ் நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம், அதே மாதிரி தான் வைரஸும் உள்ளே போகும். உள்ளே போய் என்ன பண்ணோம், அது டெவலப் ஆகும், நம்மளுடைய டிஎன்ஏல டெவலப் ஆகும் இல்லையா. இப்போது அதே கணக்கில் தான் இதுவும் நம்ம எடுக்கிறோம், இது இந்த ஜீன் தெரப்பி. வெளியிலேருந்து ஒரு டிஎன்ஏ நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், அது நமக்குள்ளே போயிட்டு நம்ம செல்லில் அது அந்த புது ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஏற்கனவே தப்பு தப்பாக வந்த ப்ரோட்டீன் இப்போ புதுசாக டெவலப் ஆக போகுது. சரியா, அப்போ இதெல்லாம் வெளியிலேருந்து வந்த பொருள், வெளியிலேருந்து வந்தவங்க உருவாக்குனாங்க, அப்போ இதெல்லாம் நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன் அழிச்சிடுச்சுன்னா, ஸோ அந்த விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும். யார் இந்த ஜீன் தெரப்பியை யார் மேற்கொள்கிறாங்களோ அவங்க. சரியா, ப்ரிகாஷன். ப்ரிகாஷன் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜீன் தெரப்பிக்கு முன்னாடி எடுக்கணும், அதாவது ஜீன் தெரப்பி மூலிமா அந்த நபருக்கு இல்லையா அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு விளைவும் ஏற்படாது, கெடுதலும் ஏற்படாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, கரெக்டான ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணணும், பண்ணுதா அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். மூணாவது, அந்த நோயாளியுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அந்த புது ஜீனையோ புது ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனையோ எதிர்த்து எந்த விளைவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி எல்லா விஷயத்துலையுமே அவங்க ப்ரிகாஷனாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்டு ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 மார்க்கு. ஏன்னா ஸ்டொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பினா உடல் செல்களில் ஏற்படுறது, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது நம்மளுடைய செக்ஸ் செல்லில் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் டிஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஜீனை. ரைட், பாருங்கள், தெரப்பிட்டிக் ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த சொமாட்டிக் செல். தெரப்பட்டிக் ஜீன், தெரப்பட்டிக் ஜீனா அந்த நார்மலான ஜீனை நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறோம், ஸ்டொமாட்டிக் செல்ஸுக்கு கொண்டு போகிறோம். புரியுதா? அங்கே அது மாதிரி தான், நார்மலாக இருக்கக்கூடிய தெரப்பட்டிக் ஜீனை நம்ம என்ன கரெக்டான இருக்கக்கூடிய ஜீனை தெரப்பட்டிக் ஜீனை நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஜேம் செல்லுக்கு ஓவரிக்கோ இல்லை டெஸ்டிஸிக்கோ எங்கே கொடுக்க கொண்டு போக போகிறோம், அதுதான் ஜேம் லைன். அடுத்தது இங்கே பாருங்கள், சொமாட்டிக்ஸ் செல் ஜீன் தெரப்பியில் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்களை எங்கெல்லாம் நாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோ எலும்பு மஞ்சரில் ரத்த செல்களில் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த ஜீன்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கின்ல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், போன் மேரோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை நம்மளோட பிளட் செல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அந்த ஜீன்களை
கரு முட்டையிலையோ இல்லை ஸ்பேர்ம்ஸ்லேயோ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஸ்டொமாட்டிக் செல்ஸில் ஸ்டொமாட்டிக் செல் ஜீன் தரப்பில் என்ன, வில் நாட் பி இன்ஹெரிட்டட். இது ஸ்டொமாட்டிக் செல்ஸில் நடக்கிறதுனால இது அடுத்த சந்ததிக்கு அந்த கரெக்ஷன் போகாது. நாம் கரெக்ட் பண்ணி விடுவோம் இல்லையா, ஒரு அவங்களுடைய ஸ்டொமாட்டிக் செல்லு மியூட்டன் அடியிலாம் இருக்குது. அந்த மியூட்டன் அடியில் நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் ஜீன் போட்டு சரி பண்ணுறோம். அப்படி நார்மல் ஜீன் போட்டு சரி பண்ணால் இந்த சந்ததி மட்டும்தான் அது இருக்கும், அது அடுத்த சந்ததி போகாது. ஏன் அடுத்த சந்ததி போகலை அப்படின்னா, நம்ம செஞ்ச இந்த கரெக்டிவ் மெத்தட் எங்கே செஞ்சோம்னா சொமாட்டிக் செல்லில் செஞ்சோம். ஆனால் அதுவே எக்லேயோ ஸ்பேர்ம்லேயோ செஞ்சாக்கா அது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு என்ன அந்த கரெக்ஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். இந்த ஜென்ரேஷனில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் இந்த எக்ஸெல்லையோ இல்லை ஸ்பேர்ம் செல்ஸ்லேயோ அவங்களுக்கு கரெக்ஷன் நடக்குது, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த சந்ததிக்கு இந்த நோய் அவங்களுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ஷன் நடந்தது ஜெர்ம் சென்ஸில் நடந்தது, செக்ஸ் சென்ஸில் நடந்தது, இது அடுத்த சந்ததி கொண்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஜீன் தெரப்பி பற்றி பார்த்துருக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஜீன் தெரப்பி ஸ்கிட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.